friends, welcome back to Dibesh Mummy Channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம எப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டிலேயே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் இந்த வீடியோனா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லயும் என்னோட பிரெக்னன்சி ஸ்டோரி பார்த்த கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. சரி உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கிளியரான ஆன்சர் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோஸ்டா எல்லாருக்கும் இருக்க சிம்டம்ஸ், அப்புறம் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குங்க நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்றதான் இப்ப நம்ம சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்போ பீரியட்ஸ் தள்ளி போதோ, நம்ம வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுக்கா நான் எப்ப டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கூட எட்ட கேட்டிருந்தீங்க. அப்ப எப்படின்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 days வெயிட் பண்ணுங்க. அதாவது பீரியட்ஸ் தள்ளி போய் 1 week வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நடுவில் வந்து எப்ப வேணாலும் நமக்கு பீரியட்ஸ் வரலாம். சிலருக்கு வந்து வேற ஏதாவது கண்டிஷன் கூட இருக்கலாம், அதனால கூட இரெகுலர் பீரியட்ஸ் ஆகலாம். 1 week வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம். அடுத்து என்னன்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் இருந்துச்சு, அதனால நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். வந்து அந்த பிரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து வெயிட்டா இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்கும். அது வந்து பிரெஸ்ட் டெண்டர்னஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்து திடீர்னு ஒரு மாதிரி ஹெவியா இருக்க மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு. வந்து நான் அப்ப பிரெக்னென்ட் எனக்கு தெரியாது, பட் ஆனா அந்த சிம்டம்ஸ் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து எங்க அம்மா கிட்டே சொன்ன அவங்களுக்கும் பெருசா தெரியல. இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வாந்தி மயக்கம் இது மட்டும் தான் சொல்லுவாங்க. இது எனக்கு இருந்ததுனா கொஞ்சம் இப்படி வெயிட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே சரி அப்படியேதான் இருக்கும் போல பீரியட்ஸ் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா எனக்கு இந்த சிம்டம் வந்து இருந்துச்சு. அடுத்து ஒரு மாதிரி வயிற்று வலி. வயிற்று வலினா ரொம்ப வலி இல்லை, லைட்டா அவங்க வலிக்கிற மாதிரி. இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலி வந்து மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. அது எப்படின்னா எப்படி சொல்றது, அது வலி கிடையாது, ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி, ஏதோ கேஸ் அப்படி இப்படி ஓடுற மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் இந்த சிம்டம்ஸும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். லைட்டாக அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம படுத்துட்டு இருந்தோம்னா ஏதோ நமக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு ஃபீலிங் இருக்க மாதிரி லைட்டாக அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்து என்னென்னா வந்து வாமிட் வர்றது, மயக்கம் வர்றது, அப்புறம் எது பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி எப்பயுமே வந்து சோந்து சோந்து இருக்கிறது. இது வந்து மோஸ்டா எல்லாருக்குமே இருக்கும், எனக்குமே இருந்தது. வாந்தி பெருசா எனக்கு இல்லை, ஆனா வந்து கொஞ்சம் வாந்தி வர மாதிரி ஃபீலிங்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஆனா பெருசா எனக்கு வந்து வாமிட்டோ இல்லை நாசியாவோ அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசா இல்லை. அடுத்து என்னன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வர்றது. அது எப்படி சொல்றோம்னா வந்து நமக்கு அடிக்கடி வந்து 1 hour once அப்படிலாம் ஒன்றும் வராது. நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 time போயிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா 1 தடவையோ 2 வாட்டியோ அவ்வளோதான் வரும். ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி வந்து வந்து அப்படிலாம் வந்துட்டு இருக்காது. இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து 1 or 2 times அதிகமாக வர மாதிரி இருக்கும். பெருசாக எனக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் சிலருக்குலாம் அது இருக்கும், ஆனால் எனக்கு அந்த இல்லை. அடுத்து என்னன்னா வந்து சாப்பாடு மேலே இருக்க வாசனை, இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம போயிடும். அதில் வந்து எனக்கு என்னன்னா வந்து இந்த தாளிக்கிற ஸ்மெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கலாம். பெருசாக ப்ரெக்னன்சியில் வந்து வந்து நான் சமைக்கலை, ஆனாலும் வந்து எனக்கு தாளிக்கிற ஸ்மெல் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்கும். எல்லா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து இந்த கடுகெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் கடுகு வந்து சட்னி இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபுட்டில் வந்து இதெல்லாம் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் பொதுவாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ற இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். எனக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து நான் தினமுமே தோசை சாம்பார் தான் நான் சாப்பிடுவேன். அது எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்காமலே போயிடுச்சு. நான் என் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக நான் வந்து தோசை சாம்பார் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போலாம் இல்லை, அப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்னன்னா வந்து கிரேவிங்ஸ் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசையாக சாப்பிடணும் போல, திடீர்னு இது சாப்பிடணும் போல இருக்கும், அப்படிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும். சிலர் வந்து சாக்லேட் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஐஸ்கிரீம். சிலருக்கு வந்து நான்வெஜ்லாம் கூட நிறைய சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் எனக்கு இது இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. நான் பெருசாக என்னுடைய ப்ரெக்னன்சிக்குலாம் நான் சாப்பிடவே இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். வந்து எனக்கு பெருசாக வந்து கிரேவிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சும்மா நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான். எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, சரி என்னை கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க, அப்படி தான் இருந்தேன். அடுத்து பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மூட் ஸ்விங்ஸ். மூட் ஸ்விங்ஸ்னா எப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஹாப்பியாகவும் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து சேடாகவும் இருக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கோவமாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப இரிட்டேஷன்,
ரொம்ப இரிட்டேஷன் இருந்துச்சு எனக்கு. எடுத்துக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்தேன். நான் எங்களோட பிரெக்னன்ட் ஸ்டோரி பார்க்கலாம், நீங்க வந்து பாருங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுலயே நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருந்துச்சு. அதை பார்த்து எங்க அம்மா வந்து என்ன பிரெக்னன்ஸ் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் 2 times எடுத்தேன். அப்ப இல்ல, இதெல்லாம் வந்து 3rd time எடுக்கும் போது தான் இந்த சிம்டம்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 times எடுக்கும்போது எனக்கு இல்ல, 3rd time எடுக்கும்போது. இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படும், எரிச்சலாம் ஆவான், அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. ஃபுல் பிரெக்னன்சியுமே எனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டாலரேட் பண்ணி அப்படிதான் வந்து தம்பி வந்தான். மூட் ஸ்விங்ஸ் எல்லாருக்குமே மோஸ்டா இருக்கும். அது ஹாப்பியாவும் இருக்கும், சேடாவும் இருக்கும், ஆங்கராகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும், ரொம்ப ஃபீவர் அப்படிலாம் இல்லை, பட் ஆனால் பாடி டெம்பரேச்சர் யூஸ்வலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகும், அப்படியும் ஆகலாம். ஆனா எனக்கு வந்து பெருசா வந்து ஃபீவர் அதை மாதிரிலாம் எதுவும். அதான் வந்து பேசிக்கா எல்லாருக்கும் இருக்க சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணி பாக்கலாம். முக்கியமா கிட்ட நிறைய பேர் கேட்டது எப்பக்கா நான் எந்த டேட்ல நான் செக் பண்ணி பாக்கணும், எந்த டேட்ல செக் பண்ணி பாக்கணும்னு தான் கேட்டுருந்தீங்க. அதான் வந்து நீங்க அட்லீஸ்ட் 1 week வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம எப்ப வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. அதனால வந்து 1 week நமக்கு கரெக்டான அந்த ஓவியலேஷன் டேஸ் எல்லாருக்கும் சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அதனால வந்து 1 week கழிச்சு நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டா தெரியும். பொதுவாகவே நம்ம வீட்டிலேயே வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றோம்னா வந்து நம்ம யூரின் சாம்பிள் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அது எப்ப வந்து செக் பண்ணணும்னா வந்து காலையில தூங்கி எழுந்தோடனே ஏர்லி மார்னிங் சாம்பிள் வந்து யூரின் சாம்பிள் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்ப வந்து நமக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா காலையில எழுந்துட்டு செக் பண்ணோம்னா நமக்கு அக்யூரேட்டா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து 2 lines வந்துருச்சு, பாசிட்டிவ் பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல எல்லாம் வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படியே இருந்துடலாம், நம்ம பிரெக்னன்ட் ஆகிட்டோம் அப்படியே ஹாப்பியா இருந்துடலாம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல போயிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட பாக்கணும். அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம டெஸ்ட் நம்ம பாசிட்டிவ் வந்திருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் காமிச்சோன்னா அவங்க இருந்தாலும் அவங்களோட பாலிசிக்காக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. மறுபடியும் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லை பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பிளட் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெச்சிஜி எடுப்பாங்க, ஹெச்சிஜி டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து நிறைய பேர் இதையும் கேட்டிருந்தீங்க, அக்கா ஹெச்சிஜினா என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, அது என்னன்னா வந்து பேபி ஃபார்ம் ஆகுது, நஞ்சுக்கொடி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து அதிகமாகும். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹெச்சிஜி டெஸ்ட் எடுப்பாங்க. அது இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுனா வந்து நம்ம வந்து பிரெக்னன்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்படி அது ஒரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அப்படி இல்லை. அடுத்து வந்து முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே ஸ்கேன் எடுப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே ஸ்கேன் எடுத்து பார்த்து தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஸ்கேன் பாசிட்டிவ் வந்தோடனே ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னா வந்து பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிலாம் வந்து பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டியூப்ல கூட ஃபார்ம் ஆகிறது உண்டு இல்லையா, அதனால டியூப்ல இருக்கா இல்லை கரெக்டான இடத்துல பேபி ஃபார்ம் ஆயிருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்லிடுவாங்க. இதில் வந்து முத்து பிள்ளை மோலார் பிரெக்னன்சி சொல்லுவாங்க, அது கூட நிறைய பேருக்கு வந்து நமக்கு பாசிட்டிவ் காட்டும், இந்த ஹார்மோன் லெவலும் இன்க்ரீஸ்டுன்னு காட்டும், ஆனால் வந்து நமக்கு வந்து பேபி இருக்காது, அது வந்து அந்த முத்து பிள்ளை தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால வந்து அதையும் வந்து நம்ம ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க. ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக பேபி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி இருக்கு, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே நமக்கு வந்து அழகாக வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் வந்து நம்ம காமனான சிம்டம்ஸ், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்றதுக்கான காமனான சிம்டம்ஸ். நீங்கள் வீட்டிலே டெஸ்ட் எடுத்து பார்த்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நிறைய பேர் அக்கா எனக்கு இந்த மாதிரி வந்து பிசிஓடி இருக்குக்கா, என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.